இன்னைக்கு நாம எப்படி பட்டை செய்யறதுன்னு பார்க்க போறோம். என் அம்மா அப்பா நிறைய பட்டம் செஞ்சிருக்காங்க. அது எதுமே பார்க்கல. கடைசியில ஒரு பட்டை செஞ்சாங்க. அந்த பட்டை சூப்பரா பண்ணிச்சு. உங்களுக்காக நம்ம செய்யற பட்டத்துக்கு ஒரு மாடல் செஞ்சு வச்சிருக்கேன். நம்ம செய்யற பட்டம் இப்படிதான் இருக்கும். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஒரு கம் பாட்டில், ஒரு சிசர், ஒரு பிளேட், நாலு இட்டு மாத்துக்குச்சி, ஒரு நூல் கண்டு, ஒரு பேப்பர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல். ஓகே, இப்ப நான் பாதி ஷீட்டை கட் பண்ணிக்கிட்டேன். அந்த பாதி ஷீட்ல இப்படி நான் கொஞ்சம் மடக்கிக்கிறேன். இப்படி மடக்கி பென்சில்ல ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகே, இப்ப இந்த ஹாஃப் ஷீட்டை வச்சுதான் நம்ம கை செய்ய போறோம். இந்த பாதி ஷீட், இந்த கொஞ்சோண்டு இருக்கிற ஷீட் நம்மளுக்கு டெய்லுக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஓகேங்க, இப்ப நான் இந்த பாதியை நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த கட் பண்ண பாதியை வந்து நான் டெய்லுக்கு யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகேங்க, இப்ப நம்ம இந்த பேப்பர் வச்சுதான் கை செய்ய போறோம். ஓகே, இப்ப நம்ம பேப்பர் இந்த கைட்டு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஏரோ வேணும். ஏரோல பெண்டு தாங்க ஃபர்ஸ்ட் வைக்கணும். அந்த பெண்டுக்கு நான் ரெண்டு ஈக்க மாத்து குச்சி எடுக்கிறேன். ரெண்டு ஈக்க மாத்து குச்சி எடுக்கிறேன். கைட் பறக்கும் போது ஈக்குவல் பேலன்ஸா இருக்கிறதுக்காக நான் ஒரே ஒரு குச்சியை மட்டும் நான் திருப்பி வச்சுக்கிறேன். அப்ப உங்களுக்கு நீங்க பார்க்கும் போது ஒரு டிப்பு ஒரு பேஸ், அதே மாதிரி கீழே ஒரு டிப்பு ஒரு பேஸ் அப்படி இருக்கும். ஓகே, வாங்க இப்ப பட்டத்துக்கு பட்டத்துல வச்சு பார்க்கலாம். இப்ப இத பட்டத்துல வச்சு பார்க்கும்போது இது கரெக்டா இருக்கு. அதே மாதிரி இங்க கீழே எக்ஸ்ட்ரா குச்சி இருக்கும், அதை மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்க, இப்ப நம்ம இந்த டிப்பும் ஒரு பேஸும் இருக்கிற இடத்துல நூல்ல வந்து ஒரு நாட் போட்டு இது ஃபுல்லா ஈகமத்து குச்சி ஃபுல்லா சுத்த ஆரம்பிக்கலாங்க. ஓகேங்க, இப்ப இந்த மாதிரி தான் டைட்டா சுத்தணும். ஓகேங்க, இப்ப இவ்வளவு சுத்தியாச்சு. இன்னும் இத ஃபுல்லா சுத்தணும். ஓகேங்க, இப்ப ஃபுல்லா சுத்தியாச்சு. இப்ப கடைசியில மட்டும் ஒரே ஒரு நாட் போட்டுட்டா போதும். ஓகேங்க, இப்ப இது ஃபுல்லா வச்சிட்டேன். இப்ப கொஞ்சோண்டு குச்சி இருக்குதுல்லங்க, அதை கட் பண்ணிட்டு இதை கம் போட்டு ஒட்டிடலாம். ஓகேங்க, இப்ப நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்ப இங்க பாருங்க, நம்ம இந்த மாதிரி ஒட்டிட்டோம். ஃபர்ஸ்ட் இது தாங்க வைக்கணும், இந்த மாதிரி ஏரோ வைக்க கூடாது. ஓகேங்க, இப்ப நம்ம ஸ்ட்ரைட் ஏரோ வைக்க போறோம். இதுவும் இதே மாதிரி தாங்க, ஒரு டிப்பு ஒரு பேஸ், இங்கே ஒரு டிப்பு ஒரு பேஸ். இதையும் நூல் போட்டு சுத்தி இப்ப இந்த கைட்ல ஒட்ட போறோம். பட்டை செய்யறதுக்கு மூணு ட்ரிக்ஸ் இருக்கு. அந்த மூணாவது ட்ரிக்க நான் அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குச்சி ஒட்டும் போது ஃபர்ஸ்ட் இந்த பெண்டு குச்சியை தாங்க ஒட்டணும். அதுக்கப்புறம்தான் இந்த இந்த ஏரோ குச்சியை ஸ்ட்ரெயிட் குச்சியை ஒட்டணும். செகண்ட் ட்ரிக் வந்து ஒரு எப்பவுமே ஒட்டும் போது குச்சியில ஒட்டும் போது ரெண்டு குச்சி எடுத்துக்கணும். அதுல ஒரு குச்சி ஒரு பே ஒரு குச்சி வந்து நம்ம ரிவர்ஸா திப்பி வச்சுக்கணும். தான் இந்த மாதிரி தாங்க, ஒரு பேஸா ஒரு டிப்பு, அதே மாதிரி இங்கே ஒரு பேஸா ஒரு டிப்பு, அதே மாதிரி தாங்க. இப்ப நான் இந்த 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 குச்சியையும் நூல் போட்டு சுத்தி இங்க ஒட்ட போறேன். இப்ப இந்த குச்சிக்கும் ஒரு டிப்பு ஒரு பேஸ் வச்சு நம்ம நாட் போட்டு சுத்த ஆரம்பிக்கலாங்க.
அவ்ளோதாங்க நான் இப்ப இந்த த்ரெட் சுத்திட்டேங்க இப்ப நம்ம இத நாட் போட்டுக்கலாம் இப்ப இத என்ன மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இப்ப கம் போட்டுக்கலாம் பாருங்க இப்ப இப்படி ஒட்டியாச்சு ஓகேங்க நான் இப்ப நாலு ஷீட் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப நம்ம இந்த ஷீட்டை இப்படி ஒன்னு இங்க ஒட்டிக்கலாம் அதுக்கு அப்புறம் இங்க ஒன்னு இப்படி ஒன்னு இங்க ஒட்டிக்கலாம் அதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஷீட்ல ஒரு ஷீட் எடுத்து இங்க இப்படி ஒன்னு ஒட்டிக்கலாம் இன்னொன்னு இப்படி ஒட்டிக்கலாம் ஓகேங்க இப்ப நெக்ஸ்ட் இந்த மாதிரி நாலு பேப்பர் நான் ஒட்டிக்கிட்டேன் நெக் இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஸ்ட்ரிங்க கட்டிறது தான் இப்ப நூல் கட்டிறதுக்கு ஒரு எண்ட் வேணும் இப்படி இந்த இந்த ரெண்டு எண்ட்ல தான் இப்ப நம்ம நூல் கட்டுவோம் அதே மாதிரி இன்னொரு ரெண்டு கட் அதே மாதிரி இன்னொரு ரெண்டு கட்டிறதுக்கு நம்ம மெஷர் பண்ணனும் இப்ப இந்த எண்டையும் இந்த இந்த எண்டையும் நடு பகுதி வந்து இதுதாங்க இதுல விட்டு ஒரே ஒரு சென்டிமீட்டர் கேப்ல தான் இங்க இங்க ஒரு எண்டா நூல் கட்ட போறோம் சாரிங்க ஒரு சென்டிமீட்டர் கரெக்ட் ஒரு சென்டிமீட்டர் கேப் விட்டு இங்க நூல் கட்ட போறோம் இப்ப இந்த மாதிரி உள் பக்கமா நூல் விட்டு வெளி பக்கத்துல இந்த மாதிரி நாட் போட்டு கட்டிக்கணும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி நூலை இழுத்து நான் சொன்ன மாதிரி இந்த பின்னாடி பக்கமும் இந்த மாதிரி மெஷர் பண்ணிட்டு இங்கேயும் நூலை விட்டு கட்டிக்கணும் இப்ப நான் இந்த மாதிரி கோர்த்துட்டேங்க இதை ஜாயின் பண்ணும் போது இந்த மாதிரி நிறைய நூலை விட்டுருங்க ஓகேங்க நான் இப்ப இந்த இடத்துல கட்டியாச்சு இப்ப இப்ப நம்ம பட்டை சூப்பரா பறக்கணுறதுக்காக நம்ம ஒரு தடவை அளவு பார்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இப்படி எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணி இங்க ஒரு நாட் போடணும் நாட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு தடவை அளவை செக் பண்ணிக்கணும் இதுல தாங்க தேர்ட் ட்ரிக்கே இருக்கு இந்த நாட்டை நீங்க கரெக்டா போடணும்னா உங்க பட்டம் பறக்காது ஓகேங்க இங்க பாருங்க நம்ம இப்ப நாட் போட்டாச்சு இப்ப நாட் போட்டதுக்கு அப்புறமும் ஒரு தடவை அளவு வச்சு பாத்துக்கலாம் ஓகேங்க இப்ப அளவு கரெக்டா இருக்கு இப்ப இந்த இடத்துல தான் நம்ம நூல் கண்ட கட்டி பட்டத்தை பறக்கிடுவோம் ஓகேங்க அதுக்கு முன்னாடி நம்ம இப்ப வாலெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க இப்ப பாருங்க நான் வால் ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த இந்த சைடு ஜிக்ஸாக் டிசைனா ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் இந்த சைடும் அப்படியே தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் ஓகேங்க இங்க பாருங்க நான் இப்ப நூலையும் கட்டிட்டேன் இப்ப நம்ம பட்டத்தை பறக்கலாம் இப்ப நான் என் வீட்டு டெரஸ்க்கு வந்துட்டேன்னா இப்ப நம்ம செஞ்ச பட்டத்தை பறக்கலாம் Done yet.
தேங்க்யூங்க நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.